பயிற்சி 2.5 கேள்வி எண் 2 Z1 மற்றும் Z2 என்ற ஏதேனும் இரு கலப்பெண்களுக்கு மாட்லஸ் ஆஃப் Z1 சமம் மாட்லஸ் ஆஃப் Z2 சமம் 1 மற்றும் Z1 Z2 வந்து நாட் ஈக்குவல் டு -1 எனில் Z1 பிளஸ் Z2 பை 1 பிளஸ் Z1 Z2 ஓர் மெய்யெண் என காட்டுக. Z1 Z2 அப்படின்னு ரெண்டு கலப்பெண்கள் கொடுத்துருக்காங்க. இந்த இரண்டு கலப்பெண்களுடைய மாட்லஸ் எடுக்கும்போது அதோடைய மதிப்பு 1. அப்புறம் இது ரெண்டையும் பெருக்கும்போது -1 சமமாக இருக்காது. அப்புறம் இந்த கொடுத்துருக்கக்கூடிய இந்த Z1 பிளஸ் Z2 பை 1 பிளஸ் Z1 Z2 வந்து ஒரு மெய்யெண் அப்படின்னு நம்ம காட்டணும். இப்போ மெய் அப்படிங்கிறத நம்ம நிரூபிக்கிறதுக்கு வந்து நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது Z2 Z பாரும் சமம் அப்படின்னா Z வந்து ஒரு மெய்யெண். இப்போ இந்த கண்டிஷனை இங்கே நம்ம நிரூபித்தா போதும். அதுக்கு ஃபஸ்ட்டு கொடுத்துருக்கக்கூடிய கண்டிஷன் எடுத்துக்குவோம். மாட்லஸ் ஆஃப் Z1 சமம் மாட்லஸ் ஆஃப் Z2 சமம் 1. இப்போ இதை தனித்தனியாக பிரிச்சுக்கலாம். மாட்லஸ் ஆஃப் Z1 சமம் 1 கமா மாட்லஸ் ஆஃப் Z2 சமம் 1 அப்படின்னு நம்ம பிரிச்சுக்கலாம். இப்போ இதை ஸ்கொயர் பண்ணிக்குவோம். ரெண்டு பக்கமும் வந்து வர்க்கம் எடுத்தோன்னா மாட்லஸ் ஆஃப் Z1 ஸ்கொயர் சமம் 1 ஸ்கொயர் வந்து 1. இங்கே மாட்லஸ் ஆஃப் Z2 ஸ்கொயர் சமம் 1 கிடைக்கும். அப்புறம் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது மாட்லஸ் ஆஃப் Z ஸ்கொயரை வந்து நம்ம எப்படி எழுதுவோம்னா Z × Z bar அப்படி நம்ம எழுதிக்குவோம். அப்போது இங்கே மாட்லஸ் ஆஃப் Z1 ஸ்கொயருக்கு பதிலாக என்ன எழுதுவோம்னா Z1 × Z1 bar சமம் 1 எழுதிக்கலாம். இதுவும் அதே மாதிரி Z2 × Z2 bar சமம் 1 கிடைக்கும். இப்போ இதுலேருந்து Z1 நாம் எடுத்துக்கிட்டோம்னா 1/Z1 bar கிடைக்கும். அதே மாதிரி இங்கே Z2 எடுத்துக்கிட்டோம்னா 1/Z2 bar கிடைக்கும். இப்போ நாம் வந்து இது வந்து ஒரு மெய் அப்படின்னு நம்ம நிரூபிக்கிறதுக்கு ஃபஸ்ட்டு கொடுத்துருக்கக்கூடிய கண்டிஷன் எடுத்துக்குவோம். Z1 + Z2 / 1 + Z1 × Z2 எடுத்துக்குவோம் சமம். Z1 அப்படிங்கிறது என்ன கண்டுபிடிச்சு வச்சுருக்கோம்னா 1/Z1 bar கண்டுபிடிச்சு வச்சுருக்கோம். ப்ளஸ் Z2 அப்படிங்கிறது 1/Z2 bar அப்படின்னு கண்டுபிடிச்சு வச்சுருக்கோம். பை இதில் அப்ளை பண்ணும்போது 1 + இது வந்து 1/Z1 bar × 1/Z2 bar அப்படி நமக்கு கிடைக்கும் சமம். எல்சிஎம் எடுக்கும்போது இங்கே வந்து Z2 bar + Z1 bar / Z2 bar கிடைக்கும். பை இங்கே வந்து எப்படி மாறிடும்னா Z1 bar × Z2 bar + 1 பை Z1 Z2 bar அப்படி நமக்கு கிடைக்கும். இப்போ இதில் வந்து இந்த Z1 Z2 barம் இந்த Z1 Z2 barம் வந்து நமக்கு கேன்சல் ஆயிரும். இப்போ இதில் வந்து நமக்கு தொகுதியில் வந்து என்ன மீதி இருக்கும்னா Z2 bar + Z1 bar இருக்கும். பை பகுதியில் என்ன இருக்கும்னா Z1 bar × Z2 bar + 1 வந்து மீதி இருக்கும் சமம். இதை அரேஞ்ச் பண்ணி எழுதும்போது Z1 bar + Z2 bar அப்படி எழுதிக்கலாம். இங்கே வந்து எப்படி எழுதிக்கலாம்னா 1 + Z1 Z2 the whole bar அப்படின்னு எழுதிக்கலாம். இப்போ இதை வந்து Z1 bar + Z2 bar இப்படி இருந்துச்சுன்னா Z1 + Z2 the whole bar எழுதிக்கலாம். அதை இங்கே நம்ம யூஸ் பண்ணும்போது Z1 + Z2 the whole bar / இங்கேயும் வந்து எப்படி எழுதிக்கலாம்னா 1 + Z1 Z2 the whole bar எழுதிக்கலாம் சமம். இது ரெண்டுக்குமே பார் இருக்குது. அப்போ ரெண்டையுமே சேர்த்து எழுதிக்கலாம். Z1 + Z2 / 1 + Z1 Z2 the whole bar அப்படின்னு மொத்தத்துக்குமா போட்டுக்கலாம். இங்கே நம்ம என்ன எடுத்தோம்னா Z1 + Z2 / 1 + Z1 Z2 இதை தான் நம்ம எடுத்தோம். இப்போது அதாவது Z = Z bar அந்த ஃபார்மில் வந்திருக்கு. Z =
இசட் பார் அப்படி இருந்துச்சுன்னா இசட் ஒரு மெய்யெண். இது நமக்கு தெரியும். அப்போ இங்கேயும் அதே மாதிரி இந்த டேர்ம் சமம் இதுடைய பார் அப்படின்னு நமக்கு கிடச்சிருக்கு. அப்போ கண்டிப்பாக இது வந்து ஒரு மெய் எண்ணாக தான் இருக்கும். இசட் ஒன் ப்ளஸ் இசட் டூ பை ஒன்று ப்ளஸ் இசட் ஒன் இசட் டூ ஒரு மெய்யெண்.